ஆதிச்சநல்லூரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப போராட்டம்லாம் பண்ணி, அதுவும் சட்ட ரீதியான போராட்டம் வரைக்கும் பயங்கரமாக போய் அது சார்ந்த ஒரு பெரிய அனுபவங்களை நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்களா சார்? அது ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற போது சிறு குழந்தையாக இருக்கும்போது நாங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறது தான் வழக்கம். திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போது ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப சின்ன பையனாக இருப்பேன், எட்டி எட்டி பார்த்தா எதுவுமே தெரியாது, பெரிய காடாக கிடக்கும். அப்போது நமக்கு ஆதிச்சநல்லூர்னா என்னமோ இருக்கும்போது ஒரு ஆறாம் கிளாஸ் பாடத்தில் ஒரு வரி வரும், ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லி ஒரு வரி வரும். அந்த வரி வரும்போது ஆதிச்சநல்லூர் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது தான் நான் அப்போது அந்த பகுதியில் ஒரு 17 ஒரு பத்திரிக்கையில் இருந்தேன். 2004 ஒரு அகழ்வாய்வு நடந்தது. அந்த 2004 அகழ்வாய்வு நடக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, 2004 அகழ்வாய்வு நடக்கும்போது பார்த்திங்கன்னா, அப்போது வந்து டாக்டர் தியாக சத்தியமூர்த்தின்னு ஒரு ஐயா தான் அந்த ஆய்வு பண்ணாங்க. எங்கள் உள்ளே யாரையுமே விட மாட்டாங்க, ஏதோ பெரிய பொக்கிஷம் இருக்குது, உள்ள தங்க இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப எதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இதை ஏதாவது செய்தி பண்ணணுமா அப்படிங்கும்போது வெளியே வர்ற ஆள்கிட்ட கதை கேட்போம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பானை இருக்கோம், அது பானை திறந்தோம், புஷ்ஷுன்னு ஒரு சத்தம் வந்துச்சு, உள்ளே இருக்க ஆவி வந்தது, அதனால் அவள் 30 காய்ச்சலில் கிடக்கிறா அப்படிமா. அது எங்களுக்கு ஒரு செய்தி, ஏன்னா உண்மையான செய்தியை இவங்க சொல்ல மாட்டாங்க. ஆய்வாளர்கிட்ட கேட்டால் அவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க, இங்கிலீஷாக தான் பேசுவாங்க, ஆங்கிலமாக பேசுவாங்க. ஆங்கிலத்தில் எதுவும் கேட்டாலும் உடனே கிட்ட விட மாட்டாங்க, நீங்கள் வெளியே போங்க அப்படிம்பாங்க. இப்படியே பேசி படிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதனால் அந்த கதைகளெல்லாம் பேசும்போதும் அங்கே இருக்கக்கூடிய சிறுதிகங்கள் இதெல்லாம் பேசும்போதும் அங்கே எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஆதி நித்தநல்லூர் அப்படின்னு இருக்கும், ஆதி நித்த குடும்பம் ஒன்றில் ஒருத்தர் இருக்கும், பக்கத்தில் முதலாமுடையார் சாஸ்தா இருக்கும், ஆதித்த நங்கைன்னு இருக்கும். அப்போ இந்த ஆதித்த அப்படிங்கும்போது இதுதான் முதலுங்கும்போது அது சம்மந்தப்பட்ட நூல்களெல்லாம் புரட்டி பார்க்கும்போது, அப்போது வந்து ஒரு பதிப்பகத்தார் வந்து என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து ஆதிச்சநல்லூரை பற்றி ஒரு புத்தகம் எழுதுங்களேன் அப்படின்னு. அப்போ சாத்தாங்குளம் ராகவன் ஐயா ஒரு புத்தகம் எழுதியிருந்தாங்க, அந்த புத்தகத்தை என் கையெழுத்துக்கு தந்தாங்க. ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு நம்ம எழுத முடியாது, அப்போ வித்தியாசமாக தேடுமே அப்படின்னு பார்க்கும்போது, என்னோடய குழந்தைகளுக்கு ஆதிச்சநல்லூரை பற்றி ஒரு கதை சொல்கிற மாதிரி, குழந்தைகள் வந்து பேப்பரை படிக்கிறது, அப்புறம் அந்த பேப்பர் படித்து ஒவ்வொரு கருத்தரங்களை பேசுகிறத கேட்குறது, இப்படி ஒரு புத்தகத்தை வந்து தயார் பண்ணோம், ஆதிச்சநல்லூர் ஆய்வுகள் அப்படின்னு சொல்லி. அந்த புத்தகம் 2010 வெளிவந்துச்சு. 2010 வெளியே வந்த பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதான் தமிழில் வந்து ரெண்டாவது புத்தகம். அதனால் நிறைய பேர் ஆதிச்சநல்லூருக்கு வர்ற ஆளுக்கெல்லாம் வந்து எட்டி பார்ப்பாங்க, அங்கே ஒன்றுமே இருக்காது, வெளிநாட்டிலிருந்துலாம் ஆதிச்சநல்லூரை பார்க்க வருவாங்க, ஒன்றுமே இருக்காது. அப்போ தான் பார்த்தா ஆதிச்சநல்லூரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு. முதல் முதல்ல இந்தியாவிலேயே அகழ்வாய் நடந்த இடம் நடந்தான் அது, டாக்டர் ஜாகோர்னு சொல்லி அதை ஆய்வு பண்ணி ஜெர்மன் நாட்டில் கொண்டு பெர்லின் நகரில் வச்சுருக்காரு. அப்போ தான் நமக்கு நிறைய தகவல்கள் வெளியே தெரிய வந்துச்சு. அதாவது இந்தியாவிலே முத முதல்ல அகழ்வாய்வு நடந்த இடம் ஆதிச்சநல்லூர், அங்கே தான் முத முதல்ல டாக்டர் ஜாகோர்னு சொல்லி ஜெர்மன் நாட்டுக்காரர் வந்து அகழ்வாய்வு பண்ணார். கிடைச்ச பொருளெல்லாம் வந்து அவர் ஜெர்மனில் இருக்கக்கூடிய பெர்லின் நகரில் ஒரு அருங்காட்சியகத்தில் கொண்டு வச்சுருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிது. ஆனால் நம்ம முன்னோர்களோட முதுமக்கள் தாலி, முன்னோர்களுடைய எலும்புக்கூடு எல்லாமே போய் ஜெர்மன் நாட்டிலே தூங்குதுன்னு பார்த்தா இன்னொரு தகவல் நமக்கு கிடைக்கி. 1902 வந்து அலெக்சாண்டர் ரியா அவர் வந்து இந்திய தொழில் கழகத்துக்கு மேலே ஒரு ஆய்வு பண்ணுறாரு, அந்த ஆய்வுகளை கிடைச்ச பொருளை போகிற சென்னையில் வந்து அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காரு. அது போக அவர் லண்டன் அந்த பகுதியிலாம் அவர் எங்கெல்லாம் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் கொடுத்துருக்காரு. ஆக இந்தியாவுடைய பழம்பெரும் பொக்கிஷங்கள்லாம் எங்கேமோ போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த 2004 அகழ்வாய்வு நடந்தது நம்ம ஆளுகள் பண்ணியிருக்காங்க, இந்திய நாட்டை சேர்ந்தவங்க பண்ணனால இந்த அகழ்வாய்வுக்கு நம்ம அறிக்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். அறிக்கை கிடைக்கிறத தெரியலை. இதுக்கு இடையில் பார்த்திங்க அப்படின்னா 2025 ஒரு ஆண்டு தூத்துக்குடி மாவட்ட பிரிஞ்சு 25 ஆண்டு நடந்தது. அதில் வந்து டாக்டர் ராஜேஷ்குமார்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர், அவர் வந்து ஆதிச்சநல்லூருக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி இந்த புளியங்குளம் அப்படிங்கிற பகுதியில் வந்து ஒரு முதுமக்கள் தகவல் தாலி மையம் ஒன்று வைக்கிறாரு, ஒரு ஆர்ச்சி போடுறாரு, ரோடு போடுறாரு, ஆதங்கரையில் படித்துறை போடுறாரு. அவர் இதை எப்படியாவது மீட்டெடுத்து இந்த பகுதியில் பொருளெல்லாம் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு, அதுவும் நடக்கலை. அப்பவும் நான் அந்த பகுதியில் பகுதியினர் நிருபராக இருக்கேன். கொஞ்சம் நிறைய வெளிநாட்டுக்காரங்களாம் வருவாங்க, அங்கே பார்த்துட்டு ஒன்றும் இல்லையே சொல்லி போகிறதெல்லாம் பார்ப்போம். இதுக்கு இடையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரபல பத்திரிகையிலேருந்து ஒரு கற்றல் இதுக்காக வந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஊரில் ஒரு முதுமக்கள் தாலி ஒன்று வெளியே முள் போட்டு வச்சுருப்பேன், அதுக்குள்ளே தாலிக்குள்ளே நானே உட்காந்து காட்டுவேன், வர்றவங்களாம் கிட்டலாம் உட்காந்து காட்டுவேன். அது காட்டி பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஒரு ஆசை, இப்படி தான் ஒரு நாள் இந்த எதுவுமே நடக்க மாட்டேங்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட்டை வந்து கதவை தட்டுவோம் அப்படின்னு சொல்லி தான் டாக்டர் அழகுமணின்னு சொல்லி என்னுடைய நண்பர், அவர் வழக்கறிஞராக வச்சுக்கிட்டு நானும் என்னோடய வழக்கை கொண்டு போட்டோம். 3 கோரிக்கை கேட்டோம். ஆதிச்சநல்லூரில் வந்து மீண்டும் அகழ்வாய்வு பண்ணணும், 2004 நடந்த அகழ்வாயோட அறிக்கை வேணும், இங்கே வந்து உலகத்தர வாய்ந்த அருங்காட்சியகம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். 3 நடந்துட்டு, இந்த 3 நடந்தோட உற்சாகம் நிறையா பிறந்துட்டு. அலெக்சாண்டர் ரியா வந்து ஒரு 37 இடத்த வந்து அடையாளம் கட்டிட்டு போனார் தாமரவரி கரையில், அதை ஆய்வு பண்ணணும்னு சொன்னோம் நடந்துட்டு, சிவகலையில் ஆய்வு பண்ணணும்னு சொன்னோம் நடந்துட்டு, அப்புறம் கொற்கையில் ஆய்வு பண்ணணும்னு சொன்னோம் அதுவும் நடந்துட்டு, இப்போ மாநில அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த 3 இடத்துல கிடைச்ச மாநில அரசு அகழ்வாய் பண்ண பொருள்களை போற வச்சு ரெட்டையார்பட்டியில் ஒரு அருங்காட்சியகம் நீதிபதி யாரு அப்படின்னு, கிருபாகரன் ஐயா. உண்மையிலேயே கிருபாகரன் ஐயா வந்து ரொம்ப பாராட்டுறோம். கிருபாகரன் ஐயா கூட எஸ் எஸ் சந்திரன் ஐயா, அப்புறம் தாரணியம்மா, அந்த மாதிரி ஒரு இப்போ வந்த நீதி அரசுகள் எல்லாமே ரொம்ப
பிரமாதமாக ஈடுபட்டாங்க. எல்லாருமே இந்த வழக்கை எடுத்தவங்க எல்லாருமே இது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இன்வால்வாகவும் பண்ணாங்க. அதில் கடைசியில் என்ன அப்படின்னா, என்னுடைய கோரிக்கை வந்து ஒரு 60,000 கல்வெட்டு பிரதிகள் வந்து கர்நாடகாவில் இருக்குது, அதை மீட்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதையும் மீட்பதற்கான உத்தரவு போட்டு திருச்சியில் தனி சர்க்கிள் திறக்கணும்னு சொன்னால் அது இந்த போட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு தொல்லியல் துறை தமிழகத்தில் இருக்குது. தொல்லியலில் என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி ஆதிச்சநல்லூர் வெளியே வந்து ஆதிச்சநல்லூர் மூலமாக அறிக்கை வெளியே வந்து இன்றைக்கி வந்து பிரபலமாக இருக்குது. சொல்லப்போனால் கீழடிக்கும் முந்திய நாகரிகம் ஆதிச்சநல்லூருங்குது. ஏன் அது அண்ணன் தம்பினு சொல்கிறத விட, அதாவது இது கடைச்சங்கம், அது வந்து இடைச்சங்கம் அப்படிங்கிறது வந்து உறுதியாயிட்டு. இன்னும் லெமரியாவுக்கு போனோம் அப்படின்னா முதல் சங்கம் இன்னும் நம்ம வாழ்க்கை வந்து முன்னோக்கி போகும்.